ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முனீஸ்வரர் ஆலயம். ஸோ இந்த சென்னையிலே வந்து ஒரு பிரம்மாண்டமான வந்து ஒரு முனீஸ்வரர் ஆலயம் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ அதுவும் நம்ம சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி அந்த நடுவில் வந்து இந்த முனீஸ்வரர் ஆலயம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்றத நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய முனீஸ்வரர் நல்லா கத்தி ஏந்தி வந்து இருக்கிறான்னு பாருங்கள். அது அந்த முனீஸ்வரருக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குதிரை சிலையும் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆலயத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன சுவாமிகள் இருக்குன்னா, இதோட மெயின் சுவாமி பார்த்தீங்கன்னா அங்கால ஈஸ்வரி. ஸோ இந்த முனீஸ்வரருக்கு பின்னாடியே வந்து இந்த அங்கால ஈஸ்வரி இருக்குது. அதுக்கப்புறம் விநாயகர், முருகர், நாகாத்தம்மன் இந்த மாதிரி பல தெய்வங்களும் இந்த முனீஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. ஸோ இந்த முனீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து வெகு சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஸோ அவ்வளோ கூட்டம் எங்கேருந்தோ வந்து மக்கள் வந்து இந்த முனீஸ்வரர் ஆலயத்துக்கு வராங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில தோஷங்களுக்கு பரிகாரம் அந்த மாதிரி கயிறு கட்டுறது, சுவாமியாண்டை வச்சு அதெல்லாமும் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே செய்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து இப்போ வந்து 10 நாட்கள் வந்து தீமிதி திருவிழா பிரம்மோத்சவம் நடக்க இருக்குது. ஸோ வர 22ஆம் தேதி கொடியேறுது, 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து தீமிதி திருவிழா. ஸோ எந்த எல்லா அந்த சென்னையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து இதில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ நீங்களும் ஒரு முறை வந்து இந்த பெரிய முனீஸ்வரரை வந்து பார்த்து அவரோட அருள் பெற்றுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. Thank you.